ஆரம்பத்தில் நம்ம பாட்டு பாடினாங்க, சகோதரி காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். அதுக்கப்புறம் கைவிட்டார், யாரும் என்னை கைவிட்டாலும். ஆனால் இதோடைய தலைப்பு ஒரு வசனத்தை நான் ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க, அது என்ன வசனம்னா, அல்லேலூயா, கைவிட மாட்டார், அல்லேலூயா, அழிக்க மாட்டார், அல்லேலூயா, உன்னை மறக்கவும் மாட்டார், அல்லேலூயா. மூணு வார்த்தை ரொம்ப நம்மளுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தின 40 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி அவர்களை என்ன பண்ணாரு, நடுவுல இருந்து அவர் என்ன பண்ணாரு, காத்து வழி நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே மாதிரி நம்மள ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்டு ரட்சித்து இவ்வுலக வாழ்க்கையாக வனாந்திர யாத்திரையிலே நம்மோடு இருந்து நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தை நான் அந்த பைபிள்ல அந்த புக்கில் படிச்சு இதை எழுதுனேன். சரி, இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், சபையில் ஒரு தலைப்பை கொடுத்துடலான்ட்டு ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவர் கொடுத்த அந்த வசனம் உபாகம் 4:31 படிங்க. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார், உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மள எவ்வளவு பேர் நம்பி நம்பி போவோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அப்படி அந்த சூழ்நிலை வந்தவங்க தான். நான் கூட எனக்கு நல்ல பழகின ஆளு, ரொம்ப நெருங்கின ஆளு, அவர் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஏசப்பா எப்படி நம்புறோம் அது மாதிரி நம்புவோம் நாங்கள். அப்படி அப்பட்ட ஒரு மேல என்ன பண்ணாரு, ஒரு எனக்கு கொஞ்சம் பணம் தேவையா, அதுல முக்கியமான ஆளு ஒருத்தர் எனக்கு ரொம்ப, அத என்ன சொல்றது, போய் நின்னாலே கிடைக்கும் அவ்வளவுதான். அல்லேலூயா, போய் நின்னாலே கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் மேல நம்பிக்கை 100%, 99, 98 அந்த மாதிரிலாம் கிடையாது, 100% நம்பிக்கை அவர் கொடுத்துருவாரு. அவர் மேல நம்பிக்கை வச்சு நான் அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா, அவங்க வந்து 95%, அவங்கள கொடுப்பாங்க, கொடுக்கறவங்க தான். இவர் 100% கொடுப்பாரு, அவங்க 95%. இவங்க 3 பேரை நம்பி நான் ஒரு காரியத்துல இறங்கிட்டேன், நான் முக்கியமான காரியத்துல. அப்போ ஆண்டவருக்குள்ள ஊழியம் பண்றேன், பயங்கரமா ஆண்டவருக்குள்ள ஊழியம் பண்ணினே நான் அங்கே வந்து ஓடிப்பு ஆண்டவர் சத்தியத்தை சொல்லி வரேன். ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை, எல்லாம் என்னை தள்ளிட்டாங்க, ரொம்ப வேதனையோடு. ஆண்டவரே, என்னை யார் கைவிட்டாலும் நீங்க கைவிட மாட்டேங்கு சொல்லியிருக்கிறீங்கப்பா, ஆனா நான் உங்களை நம்பி இருக்கிறேன். உங்க வார்த்தையை சொல்லி அநேகருக்கு நானே அவங்களுக்குள்ள என்னுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நான் ஒரு மருந்தா இருக்கிறேன்ப்பா, ஆனா என்னை கைவிட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. அவரை மேற்கொண்டு என்ன பண்ண, இந்த 3 பேரும் என்ன பண்ண, எல்லாம் என்ன கைவிட்டாங்க, எல்லாம் டோட்டலா கைவிட்டாங்க. இந்த 3 பேர் மட்டும் நான் போனாலே நின்னாலே கொடுத்துருவாங்க, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு என்னை மரியாதை கொடுக்குறவங்க. வாங்கய்யா, உக்காருங்கய்யா, சாப்பிடுங்கய்யா, சாப்பிட்டு தான் போனோம், அந்த மாதிரி என்ன போகணும், எதா இருந்தாலும் கூச்சப்படாம கேளுங்க, அப்படியா பட்டவங்க கிட்ட நம்பி போறேன், எனக்கு கொஞ்சம் தேவை பண்ண பண்ண. ஃபர்ஸ்ட் அந்த 95% பற்றி அவர் என்ன பண்ணாரு, ஐயோ ஐயா எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஏ கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு ஐயா அப்படின்னு அவரும் கைவிட்டாரு. ரெண்டாவது இவர் வந்த இன்னொருத்தர் அவரும் கைவிட்டாரு. முழுமையா நம்பி போன பாரு, அவரு நேரம் என்ன பண்ணாரு, அவரு ஐயா என்னால முடியவே முடியாது, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்ட்டாரு. ரொம்ப நொந்துட்டேன், வந்து ரொம்ப வேதனையோடு போனேன். என்னப்பா உங்களை தானே நம்பி இருந்தேன் நானு, உங்க வசனத்தெல்லாம் நான் அதிசயனப்பா, யார் கைவிட்டாலும் கைவிட மாட்டேங்க அப்படி. இந்த 3 பேர் தான் என் கண் முன்னாடி நின்னாங்க.
எனக்கு இந்த மூணு பேர் கைவிட்டாங்களப்பா, வேற யாரும் இல்லையா ஆண்டவரே, நான் குடும்பத்தை கூட நான் சரியா நம்புறது கிடையாதுப்பா, உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் எனக்குள்ள ஒரு பாரத்தோடு இதனை ரொம்ப வேதனையோடு நான் இருந்தேன். அப்பதான் ஆண்டவருடைய வசனம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரோ இறுதியத்தை பார்க்க. அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய வார்த்தை, அது நிறைய அந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கீங்க. மனுஷ முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை பார்த்து ஆராய்கிற தேவன். அல்லேலூயா. அது எப்படி ஆராய்வாய், யாருக்கு நான் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், அவர் ஆராய்கிற தேவன்னா நம்ம இருதயத்தில் எது நம்மளும் அதிகமாய் வேதனை கொடுக்குது, நிறைய பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு. அது பண்ணணும், ஸ்கூல் பண்ணணும், மாசம் ஃபீஸ் கட்டணும், அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், டெய்லியும் சாப்பிடணும், எவ்வளோ காரியங்களோடு நம்ம வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம், திங்க் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு பெரிய விஷயம் வந்து இது எப்போதான் மாறும் அப்படின்ற ஒரு முடிவில் நம்ம நிற்கிறோம்ல, அது மாறவே மாறாது அப்படின்னு ஒரு அப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அது மாறலையே, எப்போதான் மாறும், எப்போதான் வரும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது, நீ விசுவாசித்தால் மட்டுமே தேவனுடைய மகிமை காண முடியும். அல்லேலூயா. அப்பதான் அந்த ஆண்டவர் சொல்றாரு, இது இறுதியத்தில் இருக்கிற ஆராய்கிற தேவன்றாரு. பாண்டவர் என்ன பண்றாரு, ஆரம்பத்தில் நீ நெருங்கி இவ்வளோ பிரச்சனையில் ஆண்டவர் உன்னை கொண்டு வராரு. ஆனா அந்த நிறைய பிரச்சனை, 1, 2, 3, 4 99 பிரச்சனை விட்டுவாரு, அந்த 100வது பிரச்சனை உன்னை தாங்க முடியாம இருக்கும், அதை மட்டும் அலக்க தூக்கிட்டு வந்துடுவாரு. அல்லேலூயா. அதை தூக்கிட்டு வந்துட்டாலே போதும், சின்ன சின்ன பிரச்சனை என்ன பண்ணணும், நீ மேற்கொள்ளணும். ஆண்டவரே பெரிய காரியத்தை என்ன பண்ணாரு, உன்னை கொண்டு அதை தூக்கிட்டு வந்துடுவாரு. சின்ன சின்ன விஷயத்துல என்ன பண்ணி தளர்ந்துடவே கூடாது, வரும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் இருக்கிறார், மனுஷன் கைவிடுவான், தேவனோ என்ன பண்ணுவாரு, குனிந்து தூக்குறவர். அல்லேலூயா. பேதுரு அப்படிதான் சுத்தி பார்த்தான், கடல் பெரிய கடல், சமுத்திரம் பயங்கரமா இருக்குது, ஐயோ இதுலதான் நம்ம நடக்கிறோமா, அதே போலதான் நம்மளை சுத்தி அவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குது. நீ அதெல்லாம் பார்க்க கூடாது, சுத்தி நீ பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துல விழுந்துருவேன். அதே மாதிரிதான் பேதுரு என்ன பண்ணான், கடல்ல பார்த்தான், சுத்தி இவ்வளவு பெரிய கடல் நம்ம எப்படிதான் நடக்கிறோம்னா, ஆனா அதுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. என்ன பண்ணான், சற்று நேரத்துல அவன் என்ன பண்ணான், அவிசுவாசத்தை நம்பினான். அப்போ ஆண்டவரே இறங்கினா அவர் குனிஞ்சு தூக்கின. அல்லேலூயா. இதே மாதிரிதான் நம்ம எதிலையும் பத்தி நம்ம என்ன பண்ண, போராட்டம் உண்டு, திடம் கொள்ளுங்க, அந்த போராட்டத்தை உங்களை கொண்டு நான் அதை மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா. நம்ம பெரிய ஆண்டவர் நம்ம கும்பிடுறோம், நம்ம வேற யாரும் இல்ல, ஜீவனுள்ள ஆண்டவர், நம்மளை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவரு நம்மோடு இருக்கிறோம். எப்பவுமே நம்ம அதை மறக்க கூடாது. ஆண்டவர் எத்தனையோ பேர் நம்ம கைவிட்டாலும், ஆனா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, கைவிடாத தேவன் ஆண்டவர். அப்படி இருக்கும் போது என்ன பண்ண தெரியுமா, நானு என்னடா ஆண்டவரே இந்த மாதிரி என்ன கைவிட்டாங்களப்பா, இந்த பைசா எனக்கு தேவைப்படுது, நான் எப்படி தான் அந்த காசை நான் 30,000 நான் கொடுக்கணுமாட்டு போராடுறேன். அப்போ எனக்குள்ள இறங்கிட்டு போப்பா, நீங்க கொடுத்தா கொடுங்க, இல்லைனா கொடுங்க, ஆனா நீ நல்லவர் ஆண்டவர், மனசுக்குள்ள மட்டும் நீ நல்லவர், நீ நல்லதான் செய்வது. அந்த ஆலயத்தில் நான் விட்டேன், ஆலயத்தில் தான் விட்டேன் கண்ணீர், வேற எங்கேயும் இல்லை. நான் ஏசப்பா நீங்க செய்யுங்க, உங்களுக்கு சித்தமா தான் செய்யுங்க, நான் விடுங்க அப்படின்னா விட்டேன். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அப்ப மறுநாள் ஒரு போன் வருது, 15 வருஷத்துக்கு முன்னாடி பழகின ஒரு மனுஷன் பாருங்க, ஆண்டவர் எப்படி ஞாபகம் விட்டார், அந்த மாதிரி தேவன் நம்புவோம். அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர் பார்த்தது, அப்போ பழகினது, இதெல்லாம் மனசுல இருக்குது. ஆனா இவர் வந்து நம்மளுக்கு உதவி செய்வாரான்னு நான் எதிர்பார்க்கல. அதனாலதான் எப்படி இல்லை ஆண்டவர் நல்ல வார்த்தை சொல்ல, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின்
அந்த 30,000 கொடுத்த ஆண்டவனுக்கு சொன்ன நீ எப்போ வேணா கொடு அந்த 30,000 வாங்கணும் நான் கொடுக்குறேன் எல்லாத்தையும் அந்த 30,000 கையில வந்ததுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினார் அல்லேலூயா அது ஒரு பெரிய பாரு அந்த 30,000 அந்த முடியல என்னால யாருடைய கடன் வாங்கினது கிடையாது எந்த கடன் இல்லை எந்த வட்டி கிடையாது ஆண்டவர் சும்மாவே கொடுத்தார் மறுபடியும் அதை போய் கொடுத்துட்டேன் அல்லேலூயா எவ்வளவு பேர் தெய்வம் பாருங்க நான் ஒரு 2 வருஷம் டைம் கேட்டேன் அவர் என்ன பண்ணாரு என்னடா 2 வருஷமா நான் செய்த நன்மை அவருக்கு அது அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நன்மையை அவர் நினைச்சுங்கிறாரு அதே போல நம்ம யாருக்கு நன்மை செய்தாலும் கண்டிப்பா அது ஒரு நாளும் வீணாகாது அல்லேலூயா நம்ம என்ன பண்ண ஆண்டவருக்கு செய்யற அந்த காரியம் அவரு பண்ற ஜெபம் ஒருபோது அதை மறக்க மாட்டார் அவரு நீ உண்மையா அவர் என்ன பண்ணும் ஒரு இருதயத்துக்குள்ள வைத்து என்ன பண்ணும் அவரை நம்பி நீ அவருடைய செய்கைகளை நீ வந்து நடந்து வச்சுக்க இதெல்லாம் ஒரு நாள் நினைச்சு பார்ப்பாரு சில காரியம் போல வரும் அதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு ஒரு செகண்ட்ல அவர் என்ன பண்ண கொஞ்சம் நிப்பார் என் பிள்ளைங்க எப்படி இருக்குது என் பிள்ளைங்க எப்படி நடக்குது ஆரம்பத்துல இருந்து என் பிள்ளைங்களை வழி நடத்தின கொஞ்சம் ஏன் வார்த்தையை கேட்க மாட்டாங்க அவர் தாமதமா இருப்பாரு ஆனா தாமதம் செய்தாலும் அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா எந்த காரியமா இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க அவர்கிட்ட நீங்க ஜபத்துல நீங்க நிலைத்திருங்க உங்க பாரத்தை அவர் மேல மனுஷங்கிட்ட யாருக்கே சொல்லாதீங்க மனுஷன்லாம் அப்படி எல்லாம் கிடையாது இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான் நாளைக்கு ஒண்ணு செய்வான் இதுதான் மனுஷன் ஆண்டவர் அப்படி இல்லை அவர் மனமாற மனுஷன் கிடையாது அவரு குறை சொல்ல மனு புத்திரன் சொல்லி செய்யாத இருப்பார் வார்த்தை அனுப்பி நிஜமாகும் அதே மாதிரிதான் ஆண்டவரே நப்பா நீங்க சொன்னீங்க ஆண்டவர் சேர்ந்தீங்கப்பா அவ்வளோ ஒரு ஒரு ஆச்சரியம் எனக்கே அவ்வளவு ஆச்சரியம் இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள நடக்கிற வழிய கண்டிப்பா அவர் ஒரு நாள் நம்மளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு நீக்க வைப்பார் அல்லேலூயா நீ எதிரையும் தளர்ந்து கூடாது உண்மையா ஒரு பயத்தோடு நெருங்குங்க அவரை உண்மையா அவரு தேடி வரும்போது அவர் முகம் உங்களை நோக்கி பார்க்கும் அல்லேலூயா எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அவர் மாற்றக்கூடிய தேவன் நம்ம இயேசு ஒருவர் தான் அல்லேலூயா அவர் வந்து நம்மளை அழிக்கவும் மாட்டார் நம்மளை அழிக்கிற தேவன் கிடையாது மனுஷன் மத்தியில என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் இது வரனால நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாடி பண்ணுவோம் ஐயோ எப்போ மூடி இருந்தா ஆயிரம் அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆனா ஆண்டவர் நான் சொல்றாரு என்ன நம்புறவங்களுக்கு நான் பெரிய பாதுகாப்பா இருந்து உன்னை எந்த தீங்கு நாச மோசம் அணுகாதபடி உங்க குடும்பத்தை வேலி அடைக்கிற தேவனா இருக்கிறார் அல்லேலூயா அதனால அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார் நீ வந்து நீ மறந்தாலும் சரி அவர் மறக்காத தேவனா இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா அதான் சொல்ற ஆண்டவரு உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன் மேல் இறங்குகிறவராயிருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல சங்கீதம் 103:13 வாசிங்க அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அல்லேலூயா வாசிமா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அல்லேலூயா எவ்வளவுதான் அவருக்கு மட்டும் பயந்தா போதும் எந்த மனுஷனுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லேலூயா நீங்க அவர் காலில் விழுந்தா போதும் நீங்க எவன் காலையும் விட மாட்டீங்க அல்லேலூயா நீங்க அவருடைய கையேந்தி எப்பா நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட நீங்க கையேந்தி நிற்கும் பொழுது வேற யாருக்கிட்டையும் அவர் கையேந்து விட மாட்டார் அல்லேலூயா அவர் பயங்கரமான ஆச்சரியமான பாதைகளை நம்மளை கொண்டு போற தேவனா இருக்கிறார் நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது அவருடைய வார்த்தையை நம்ம மீறக்கூடாது பயத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம் ஒரு சமூகத்தோடு நம்ம பயந்து வாங்க
நீங்க எதை குறிச்சா கவலைப்படாதீங்க. சமூகத்துல வந்து எசப்பா என் குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஆண்டவரே, எசப்பா நான் யார் மனுஷன் பார்க்கல ஆண்டவரே, உன்னுடைய கருத்தை நான் ஏங்கி இருக்கிறேன்ப்பா, உன்னுடைய இருதயத்துல ஆண்டவரே நான் வாசம் பண்ணுகிறேன், எசப்பா நான் பயத்தோடு வாழ்கிறப்பா, சுத்தி சுத்தி என்ன போராட்டத்தோடு நான் இருக்கிறேன், இங்க அதை கொடுக்கணும் அங்க இதை செய்யணும், மீண்டு வராதபடி என்னுடைய வாழ்க்கையில நான் தடுமாற்றமா நான் தடுந்து போறப்பா பயந்து போய் இருக்கிறான் அப்படின்னும் போது நீ பயந்து போய் அவர்கிட்ட செபிக்கும் போது உன் பயங்களை அவர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. இயேசுவேல சொன்னாண்ட பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க பக்கத்துல பார்த்தீங்க பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி தேவ நபர் எதை குறிச்சு நீ பயப்படவானா? உலகம் பயப்படலாம், புறஜாதிகள் பயப்படலாம், அந்நியர்கள் பயப்படலாம், ஆண்டவரை அறியாதவங்க பயப்படலாம், ஆனா ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. 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 காலத்துக்கு முன் ஏ நீ சாக வேண்டும். அல்லேலூயா. வசனம் இருக்குது, ஆண்டவர் வார்த்தை கொடுத்து உன் காலத்துக்கு முன்னே சாக வேண்டும். நீ எதுக்கு தேவையில்லாத காரியங்களை போட்டு நீ பயந்து பயந்து வாழ்ற? நான் இருக்கிறேன் நீ நினைச்சுதானே வாழ்ற? ஏன் இடையில வருகிற போராட்டம் பிரச்சனை சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பெருசா ஆக்கி என்ன பண்ணிடுற? அதை அப்படியே கொளுத்தி பெருசா ஆகி என்ன பண்ணணும்? நம்ம அது பற்ற வச்சு தீ போல ஆகி நம்ம குடும்பமே ரெண்டா போறாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் அந்த மாதிரி வாழ்வாங்க. அல்லேலூயா. நம்ம அப்படி வாழக்கூடாது. பிசாசு என்ன கூட எவ்வளோ வண்டி மடக்குவான். போன வாரத்தில் சர்ச்சைக்கு போட்டு நானும் அப்போ செவ்வாய்க்கிழமை பிரேயத்துக்கு வரணும் வாஞ்சியோட முடியாத கொஞ்சம் பையன் சர்ச்சைக்கு போல எடுத்து அடிச்சிட்ட கொம்பில் ஏன்னா போக மாட்டேன் சர்ச்சைக்கு போனா அடிச்சிருவேன். ஒரு கோபம் வந்துச்சு வாயில தான் திட்டுவேன், திடீர்னு கையில் அடிக்கிற அளவுக்கு கோபம் வந்துச்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு கோபத்தை என்ன பண்ண பிசாசு உண்டாக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றான்னா நீ ஜபம் பண்ண, பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணு. பிரதர் கூட கூப்பிட்டு தான் சொல்லுவார் ஜபம் பண்ண பிரதர், ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். பிள்ளைங்க அடங்கலாம் பிள்ளைங்களாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நீ ஜபம் பண்ணு, ஆண்டவர் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உன் குடும்ப காரியங்கள் ஆண்டவர் வாய்க்க பண்ண, உன் பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். மலை போல பிரச்சனை இருக்குது, அது எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? எரிகோ போல தர மட்டும் ஆண்டவர் என்ன பண்ண தகர்த்து எரிஞ்சு அதை முன்னாடி நடக்க செய்வார். அல்லேலூயா. 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 நம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியம் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம சொல்லணும், படிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 49:15-16. அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, இந்த சோதரிக்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நானும் மறப்பதில்லை. அல்லேலூயா. தாய் கூடங்க மறந்துடுவாங்க, மறப்பாளன்னு சொல்லிட்டு ஆண்டவரே. ஆனா கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னாடி நம்மள என்ன பண்ணாரு? சிருஷ்டித்த தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. அவர் குரு கர்ப்பத்தின் கனியை உண்டாக்குகிற தேவன் அவர். அப்போ நம்ம எப்படி இருப்போம் என்பது அவருக்கு தெரியும். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு? உருவாக்கிட்டு அவரு சில காரியம் சில போராட்டத்தை நம்ம நடக்க செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல தான் நம்மளை தோன்றாரு. அல்லேலூயா. நம்ம உடனே நம்ம இயேசுவை நம்ம அறியல. அல்லேலூயா. எல்லாம் என்ன பண்றோம்? நீங்க ஒரு 5 வருஷமா இருக்கோம், 10 வருஷமா இருக்க, நான் வந்து ரட்சிக்கப்பட்டு எனக்கு 22 வருஷமாவது, 17 வயசுல குடிக்க ஆரம்பிச்சேன், 22 வருஷமா குடிச்சேன், மொத்தம் கணக்கு படி பார்த்தா 12 வருஷம் ஆண்டவர் என்னை ரட்சித்து 12-11 வருஷம் நான் அதை வந்து கரெக்டாக நான் எழுதி வைக்கிறேன். எனக்கு அது ஒரு மைனஸ், எனக்கு எதையும் வந்து மறந்துடுவேன், அது ஞாபக சக்தி இல்லை. அந்த மாதிரி 11 வருஷம் அந்த ஞாபகம், 11 இல்லை 10 வருஷம் ஆண்டவர் பாருங்க இவன் எங்கெங்க போனோம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும்னு இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிற. அல்லேலூயா. எவ்வளோ வறுமையில் தினமா வாழ்ந்தோம், சாப்பாடு இருக்காது, சண்டை, பசி, வேலை இல்லை, எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து, அம்மா பாவம் அவ்வளோ அவசர. ஆண்டவர் இந்த பாதையெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நிற்க வச்சு
ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டு பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவரே இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் செய்கிறவர். அல்லேலூயா. சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். நம்ம சிறு கூட்டம் தான், எளிமையானவன் மேல்தான் ஆண்டவர் திடம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த எளிமையான இருதயத்தை பார்க்கிறவர் அவரு. அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம யாரு வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பெரியவன் அவனை சின்னவன் அதெல்லாம் நீ பார்க்க வேணும். உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உன்னை பெரிய காரியமா நடத்த அவர் வல்லவர் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. இவங்க அப்படி இருக்கிறாங்களா, அவங்கள சுத்தி எதையும் பார்க்காத, எதையும் நீ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய மகிமையை நீங்க பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இருக்கிறவங்க தேடி போடுறதே இல்லைங்க. அவரு யார் இருக்கிறவங்க தேடி, இல்லாதவர்களை தேடி வர்றார். அல்லேலூயா. பாவம் செய்தவர்களை தேடி வர. அல்லேலூயா. அதனால்தான் அவர் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு அவருடைய ரத்தம் நம்மளுக்கு என்ன இருக்குது, பரிசுத்தமா இருக்குது. அதனால என்ன பண்ணும், அவருக்குள்ள இன்னும் நம்ம நெருங்கி நெருங்கி நம்ம வாழ்கிற அந்த பக்குவத்தில் நம்ம வரணுங்க. எப்பவுமே நீங்க எதை குறிச்சோம், குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை நடக்கும். மீண்டும் மீண்டும் நான் அதை சொல்றேன்னா, குடும்பம் என்னது ரொம்ப பாரலாம் கிடையாது, போராட்டம் கிடையாது, வேதனை கிடையாது, சஞ்சலம் கிடையாது, துக்கம் கிடையாது. அழகானது, அது ரொம்ப அழகானது. லீலி புஷ்பம் பார்த்துருக்கீங்களா யாருன்னா, பைபிளில் படிச்சிருக்கீங்களா யாருன்னா, லீலி புஷ்பம் அது எந்த அதிகாரம் தெரியுமா? லீலி புஷ்பம் யாருன்னா தெரிஞ்ச படிங்கெல்லாம் விட்டுருங்க. அந்த லீலி புஷ்பம் எங்க இருக்கும் தெரியுமா? தெரியாது தெரியுமா? சொன்னார் ஹலேலூயா. பள்ளத்தாக்குல இருக்கிறது. ஹலேலூயா. அந்த பள்ளத்தாக்குல அந்த லீலி புஷ்பம் இருக்குமா? அந்த லீலி புஷ்பம் அந்த பள்ளத்தாக்குல இருக்கும் போது காத்து வந்து அப்படி இப்படி அடிக்கும் போது அந்த புஷ்பத்தை மேல அது கீரம், அது படம், அது படும்போது அந்த வாசனை எப்படி தெரியுமா இருக்கும், பணமா இருக்கும். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம. அல்லேலூயா. சில போராட்டம் நெருக்கம் முள்ளு மேல குத்துவாங்க, இதெல்லாம் நம்மளை ஆண்டவர் செதுக்கி ஒரு லீலி புஷ்பத்தை போல மாத்தி பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போவார். அல்லேலூயா. இதெல்லாம் பயங்கரமான வார்த்தை, எனக்கு சொல்ல தெரியல, ஆனா இதோடைய வார்த்தையை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க. அந்த லீலி புஷ்பம் பள்ளத்தாக்கல் அந்த வசனம் அது நான் எழுதி வைக்க மறந்துட்டேன். அது அந்த முள்ளுக்குள்ளதான் வளர மாதிரி, ஆனா அந்த கிராஸ் ஆகும் போது அந்த வாசம் வந்து அவ்வளவு நறுமணம் சுத்தி வீசுமா. நீ எவ்வளோ நெருக்க நெருக்கப்படுறியோ, துன்பப்படுறியோ, வேதனைப்படுறியோ, சஞ்சலம் படுறியோ, எல்லாத்தையும் குடும்பத்தை காரியங்களை தாங்குறியோ, எல்லா வேதனையும் தாங்குறியோ, எல்லாம் தாங்கி கீங்கி என்ன பண்ணுவாரு, உன்னை ஒரு கனி கொடுக்கிற மகளாய் ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. உன் அழகான ஒரு மகளாய் இந்த சமுதாயத்துக்கு உன் வீட்டுக்கு எல்லாரும் பார்வைக்கு மேன்மை உள்ள மகளாய் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மாத்துவார். அதுதான் அந்த லீலி புஷ்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் தான் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிற ஆண்டவர். அது போல நெருக்கப்படுவது எல்லாம் என்ன பண்ணுவது, கிறிஸ்துவுக்குள்ள துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவருக்குள்ள நம்ம ஆசீர்வாதம் பெற்றோம். பக்தன் சொல்றான், ஆண்டவரே நான் உங்க இடத்துல நான் என்ன பண்ணேன், ஆசீர்வாதத்தை பெற்ற நான் துன்பத்தை பெற என்னால நான் சொல்றேன், அதுக்கு நான் பாத்திரக்காரன் தானே. ஆசீர்வாதத்தை நான் உங்ககிட்ட நான் எவ்வளவு நான் எதிர்பார்த்து வாழ்ந்து வந்தேன், இப்ப துன்பத்துல நான் வந்து அதுல வாழ்ந்து வர்றதுக்கு நான் அதை பாக்கியமா நினைக்கிறேன்பான்றான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் ஏப்பு வந்து பத்து பிள்ளைங்க இருக்கும் போது அவனை சுத்தி அவ்வளோ சொந்த பந்தம், அவ்வளோ எல்லாம் நகை நெட்டு ஆசி எல்லாம் ஒரு வசதியோடு வாழும்போது கூட என்ன பண்ண தெரியுமா, கர்த்தர் பயத்தோடு ஆராதிக்கிற மகனா இருந்தான். அப்பவே பிள்ளைகளை கொண்டு போய் பாவ மன்னிப்பு அறிக்கிற மகனா இருந்தான். அல்லேலூயா. அப்படியாப்பட்டவன் சொல்றான், சொல்றான், ஆண்டவரே என்ன அவ்வளோ நீ சீரும் சிறப்பமாக என்ன நீ அதிசயமா ஆச்சரியமா என்ன வசதியாய் வாழ வைத்து மகிழ்ச்சியா வாழ வைத்த தேவன் இன்னைக்கு இவ்வளவு துன்ப பாதையில போறேன்னப்பா. அவன் என்ன கேட்கல, ஏன்பா நான் உனக்கு என்ன நான் குறை வச்சேன, உன்னை ஆதரிச்சேன, உன்னை ஆதார பண்ண ஜபம் பண்ண, உனக்கு உள்ளதை எல்லாம் உன் பலி எல்லாம் நான் உண்மையா செய்தேன் ஆண்டவரே, எனக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுத்தீங்க, ஏன் எனக்கு இவ்வளவு துயரத்தை கொடுத்தீங்க, பிள்ளைகளை எடுத்தீங்க, இதெல்லாம் எதுவும் அவன் கேட்கல.
அல்லேலூயா. அந்த இருதயம் அவனுக்குள்ள உறுதியா இருந்தது. அல்லேலூயா. அந்த உறுதியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மளெல்லாம் இருக்க முடியாது. ஒன்னும் இல்லைங்க, நீங்க எல்லாத்தையும் வெறுத்தீங்கன்னா போதும். நீங்க ஒண்ணுமே இல்லாத போது ஆரம்பத்தில் நீங்க வாழ்ந்துருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு நினைவுக்கு வரும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, 10 ரூபாய்க்கு வழி இல்லாமலாம் நீங்க வாழ்ந்துக்கிறீங்க. நான் வாழ்ந்துக்கிறேன். அப்பவே வாழ தெரிஞ்ச நம்ம இன்னைக்கு எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் நம்ம பெரட்டக்கூடிய அளவுக்கு ஆண்டு உதவி செய்யுது. அல்லேலூயா. ஏன் இப்ப நம்மளால வாழ தெரியல? ஏன் தெரியுமா? நம்ம அளவுக்கு மீறி போறதுனாலதான். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும், அதுல அநேகத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் பண ஆசை நீங்க தீமைக்கு வேறாகுது. நீங்க பணத்தை மட்டும் தான் பண்ணுங்க. பணம் நேசிக்காத அவங்க கிட்ட நீங்க நேசிங்க, அப்பதான் அன்பு உங்களுக்குள்ள வெளிப்படும். இருக்கவங்க கூட எப்பவுமே என்ன பண்ணுங்க, பெருமையா பேசணும். நீங்க எப்பவுமே நீ பேசுற சாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்குள்ள யாருக்கிட்டையும் நீ ஜாமீன் போக கூடாது. அவங்க இது கிடைக்கும் அதுக்கு எதையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த மகாராஜா அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்க. அல்லேலூயா. நம்ம இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம உண்மையுள்ள தேவன் ஆராதனை ஆராதிக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளவு நன்மை செய்தவர் அவரு, இது செய்ய மாட்டார் அவரு. எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஒண்ணு இல்ல, நம்ம யாருக்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லைங்க. உங்களுக்கு மனம் வீட்டுல போராட்டமா இருக்குதா? செகண்ட் நீங்க எதிர்த்து பேச தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா பாருங்க, ஆண்டவர் உங்க பக்கத்து எதிர்க்கிற ஆண்டவர் ஆலயம் கொடுத்துரு. அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்கல அந்த பாக்கியம், வீட்டு பக்கத்திலேயே கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணும்? ஆண்டவரே, ஏதாவது வீட்டுல ஒரு பிரச்சனை, உட்டியாந்துருங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இல்ல சப்போஸ் இங்க வர முடியல, உங்க வீட்டுல போடுங்க. நீங்க முழங்கால் போட பிரச்சனை பெருசா வந்தா அந்த முழங்கால் ஜெபம் போடும் போது அந்த பிரச்சனை இல்லாம ஆயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் விரும்புறேன். எங்க வீட்டுல கூட அப்படியே வரும். கொஞ்ச நேரம் சுதந்திரம் போய் செலுத்துவேன். நானு எதனா ஒண்ணு பண்ணுவேன். சில இடத்துல பெரிய பையன் தான் அப்படியே இப்படிவான். கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரோடு அப்படியே பொறுமையா இருக்கும் போது அவனும் அப்படிவான். இன்னும் முழுமையா நம்ம ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணோம், நெருங்க. ஆண்டவரை நெருங்க நெருங்க தான் என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய காரியங்களை நெருங்கி, எது எது நெருங்கி நம்மளோட கழுத்து மேல அது நெருக்கி இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் விலக்கி நம்மளை நெருங்காதபடி ஆண்டவர் பெரிய உதவி செய்து நம்மளை விடுதலையோடு வாழ, மகிழ்ச்சியோடு வாழ, ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு வாழ ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய்க்கு இறங்குவது போல தாய் தன் பாலகனை மறப்பாளோ, நான் உன்னை மறக்க மாட்டேன். அவர் மறக்காதவருங்க. அவர் மறக்காதவர். அவர் மறக்கவும் மாட்டார், நம்மளை அழிக்கவும் மாட்டார், அவர் நம்மளை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கர்த்தரோடு நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், உறுதியா இருக்கணும். அவர் உறுதியை தான் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நம்ம என்ன பண்ணிருக்கார், உள்ளம் கைகளில வரைந்திருக்கிறார். ஏசாயா 49:15-16 வாசிங்கன்னா, அவர் உள்ளங்கையில வரைந்து தேவனாகிய கர்த்தரை உரைக்கிறார். ஆண்டு முழுவதும் மேலாக அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்கு என்ன பண்ணோம், அவருடைய மன விருப்பத்தின்படி நம்ம வாழ்கிற பிள்ளைகள் என்ன பண்ணோம், நல் மனசாட்சியோட நம்ம என்ன பண்ணோம், வாழணும். அப்படி அவருக்குள்ள வாழ்ந்தா அவர் நம்மளே ஆசீர்வதித்து நம் எல்லை என்ன பண்ணுவாரு, பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை என்ன பண்ணுவாரு, அவரு அவர் பெருக பண்ணுவார். அப்புறம் தேவனாய் கருத்து என்ன பண்ணுவாரு, சகல நோய்களும் உன்ன விட்டு என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் விளக்குவார். எந்த நோயும் தெரிய உன் குடும்பத்தில் அணுகாதபடி ஆண்டவர் என்ன சொல்வாரு, பெரிய காரியம் எல்லாவற்றையும், நோயிலிருந்து உனக்கு விடுதலை, எல்லாம் பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலை, உனக்கு எந்த கடனிலிருந்து விடுதலை, எந்தெந்த பிரச்சனை போல நீ வாழ்ந்து கொண்டு வருகிறியோ என்ன பண்ணுவோம் ஆண்டவரே, அதுல இருந்து ஆண்டவர் உன்னை பெரிய விடுதலையாக்கி அதுல உன்னை நடக்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கி உன் வாஸ்த ஸ்தலங்களின் திரைகளை விரிவாக்கட்டும். தடை செய்யாத உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை என்ன பண்ணுவார், உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப
வேதனையோடு காணப்படுகிற அந்த விஷயத்தோடு நீ வாழ்ற பத்தியா அதுல வெய் ஆண்டவர்கிட்டப்பா அந்த பிரச்சனை மாறினப்பா நீ வந்து எந்த பிரச்சனையும் போட்டு உன் குடும்பத்துக்குள்ள அதை திணைக்க கூடாது ஆண்டவர் இருக்கிறது அப்ப நீ மறந்துடுவே அப்ப என்ன பண்ண ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீ ஆண்டவர் கிட்ட என்ன பண்ணுவோம் நீ ஜெபம் பண்ணி ஜெயம் கொள்ள முடியும் அல்லேலூயா அவர் வந்து பெரியவராயிருந்து பெரிய காரியம் செய்யறா இருக்கிறார் சில ரெண்டு குறிப்பு நான் எழுதி வச்சிருந்தேன் அதை தான் நான் தேர்ந்து இருக்கிறேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் அல்லேலூயா சோதரம் உபாகம் 4:31 படிச்சிட்டீங்களா படிச்சிட்டீங்களா உடன்படிக்கவும் மறக்கவும் மாட்டார் அல்லேலூயா அல்லேலூயா ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை தான் இன்னும் ரெண்டு குறிப்பு நான் மாற்றி எழுதிட்டேன் கர்த்தருக்கு சோதரம் கொஞ்சம் அதான் கொஞ்சம் கவனக்குறைவுன்றதால அதை விட்டுட்டேன் நான் சரி பரவாயில்ல ஆண்டவர் இப்போ கேட்ட இந்த வார்த்தை ஆண்டவருக்குள்ள என்ன பண்ண நீங்கள் அதில் இன்னும் நீங்கள் அந்த விசுவாசத்தில் நீங்கள் பெருக நம்ம அதுக்கு இடம் கொடுத்து என்ன பண்ணோம் அவரை நோக்கி நம்ம வரணும் அல்லேலூயா அப்ப வரும்பொழுது தான் நம்ம என்ன பண்ணுவாரு ஆண்டவர் இன்னும் நம்முடைய குடும்ப காரியங்களில அவர் பெரிய காரியங்களை செய்வார் நம்ம குடும்ப காரியங்களை யார் யாருக்கு செய்வார் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய கணவனுடைய வாழ்க்கையில நம்மளுடைய மனைவி இந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அதை செய்து அந்த குடும்பத்தை கனித்தர பிள்ளைகளாய் கனித்தர மனைவியாய் கனித்தர கணவனாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் என்ன பண்ணுவார் வழி நடத்துவார் அப்ப நம்ம என்ன பண்ண எப்ரியர் 13 அல்லேலூயா ஆண்டவரே அல்லேலூயா ஆமே அல்லேலூயா சோதரம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் எபிரியர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா இதுதான் இந்த வார்த்தை தான் நான் இந்த வசனத்தை விட்டுட்டேன் இது சொல்லிட்டேன் உங்களுக்கு அதான் அந்த பண ஆசை இல்லைனாலே போதும் நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ளுகிற அந்த இருதயத்துக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை நம்மளை வழி நடத்தி ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஒரு புத்தி உள்ள ஸ்திரியாய் புத்தி உள்ள மகனாய் மாற்ற ஆண்டவர் வல்லவராய் நம்மளுக்கு என்ன பண்ண அனுகூலமாக்கி கொடுப்போம் அல்லேலூயா அல்லேலூயா அப்போ என்ன பண்ண நம்ம தைரியமாக என்ன பண்ண நம்ம குடும்பத்தை வழி நடத்துகிற என்ன பண்ணோம் ஒரு ஸ்திரியாய் மாறணும் ஒரு கணவனாய் மாறணும் ஒரு பிள்ளைகளாக மாறணும் நம்ம எதிரே நடக்கணும் அப்படி யார் பரிமா அல்லேலூயா பண ஆசை இல்லாதவர்களாய்
ஆமென்.